இப்போ ஒரு ரியால் வந்து 20 ரூபாய். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புறா முட்டை இருக்குது. டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நான் வந்து கால் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்துருங்க. இவன் எந்த இடங்கள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. யாருமே இருக்கும், யாரையுமே காணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிம் ஷோஸ் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி அவுட்டிங் வ்ளாக் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு நிறைய நாள் ஆகுது. டியூட்டியெல்லாம் இருக்கிறனால மேக்ஸிமம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் தூங்குறது, வீட்டுக்கு பேசுறது, இந்த மாதிரி தான் டைம் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தோணுச்சு, சரி நம்ம வெளியே போகிறோமே, அதை ஒரு வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நாளையிலேருந்து ஒரு 3 டேஸ் எனக்கு கண்டினியூஸாக டியூட்டி வரனால இந்த 3 டேஸுக்கு சேர்த்து நான் இன்னைக்கு நீ திங்ஸ் வாங்கிட்டு வந்து குக் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து 12 ஹவர்ஸ் டியூட்டி. இங்கே சவுதியை பொறுத்தவரை நாங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் எனக்கு 12 ஹவர்ஸ் டியூட்டி. அப்போ 3 டேஸ் தான் மேக்ஸிமம் கண்டினியூஸ் டியூட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லீவ் தருவாங்க. திரும்ப அடுத்த ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் அந்த மாதிரி தான் டியூட்டி. ஸோ இப்படி நமக்கு 3 டேஸ் டியூட்டி இருக்கும்போது 3 டேஸும் சேர்த்து குக் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்போ இந்த 3 டேஸும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதை சூடு பண்ணி இந்த மாதிரி தான் டியூட்டிக்கு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சு வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி காலையில் எழும்புனதுமே ஃப்ரெஷ் அப் ஆகி சாப்பிட்டு டியூட்டிக்கு கிளம்புறது. நமக்கு இங்கே குக் பண்ணிட்டு நிற்கிறதுக்குனா டைமே இருக்காது. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான், ஓரளவு நான் வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு இந்த மந்த்துக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வாங்குவேன். முடியலைன்னா இந்த 3 டேஸ் டியூட்டி ஆனதுக்கு அப்புறம் லீவ் வரும் இல்லையா, அந்த டைம்ல போய் திரும்ப திங்ஸ் வாங்கி. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வெளியே போகும்போது நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கவர் பண்ணி போகலைன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு நைட் ட்ரெஸ் உள்ளாடி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கோட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷால் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பக்கத்து இந்த நான் மேக்ஸிமம் வெளியே போகும்போதெல்லாம் இப்படி தான் போவேன். பர்தா இதெல்லாமே நான் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டு தான் இருந்தேன். ஏன்னா எங்கிட்டையும் அப்படி தான் சொன்னாங்க, இதெல்லாம் போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த மாதிரி போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இப்போ எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நம்ம வந்து ரொம்ப அக்வர்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு போனோம்னா எப்படி வேணாலும் போய்க்கலாம், நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு இதுதான் என்னோட அவுட்டர் வியர். ஸோ நான் கிளம்புறேன். நம்ம ஸோ இப்போ நான் வந்து அஞ்சனா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். செம்ம வெயில். நான் இருக்கிறது வந்து 6th floor, அவள் இருக்கிறது வந்து 4th floor. ஸோ அதனால் நான் கீழே போய் அவளை கூட்டிகிட்டு நாங்கள் சேர்ந்து வெளியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புறா முட்டை இருக்குது. இங்கே மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா புறா தான். புறா ஒரே ஒரு முட்டையை அங்கே போட்டு வச்சுருக்கு. புறா மட்டும்தான் இங்கே இங்கே ஹாஸ்டல் எங்கே பார்த்தாலும் புறா மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் புறாவும் மைனாவும் மட்டும்தான், வேறு எந்த ஒரு பேர்ட்ஸையும் நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அவளோட டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நான் வந்து கால் பண்ணுறேன். அவங்க ரூமு ஆக்சுவலி எல்லாம் நிறைய பேர் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு எல்லாம் இருப்பாங்க, அதனால் காலிங் பெல் அடிக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடுவேன். அப்போ யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அவள் மட்டும் வெளியே வருவான். எடி ஹலோ, எடி நீ ரெடியா இல்லை? எடி நல்ல ரசம் உண்டுடி, நீ ரெடியா இல்லை? நீ 4:30 இல்லடி பறஞ்சது ரெடி. பயங்கர சன்லைட் அடி, பயங்கர இதாக, பயங்கர சன்னி. ம், ஸோ வாட் வி கேன் டூ? குறைச்சி லேட்டாக போவோம்ல. வாடி குழந்தை, இந்த வாடி சுந்தரி குஞ்சு வாடி. ஸோ பாருங்க, 4:30க்கு என்ன வர சொன்னால் நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்துருக்கேன். இவன் என்ன அழகாக மொபைல் நோண்டிகிட்டு இருக்கா, நீ ரெடியாக இருக்கலாம். இந்த பிள்ளைங்களுக்கு வீடியோனாலே கொஞ்சம் பயம். என் ரூமை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் இடத்துல வந்து சன்லைட் பட்டு அதுவே தாங்க முடியலை, அவ்வளோ அனல் காற்று அடிக்குது. பொதுவாக நம்ம ஊர்லெலாம் ஒரு 4:30, 5 o'clock எல்லாம் ஆகும்போது கொஞ்சம் சன்லைட் கம்மியாக இருக்கும்ல, இங்கே அப்படி கிடையாது. எப்போ ரொம்ப டார்க் ஆகுதோ அப்போ தான் இங்கே வந்து அந்த அனல் காற்று வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கூட இங்கே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா நடந்து போக முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒன்றே நம்ம வந்து வண்டியில் போகலாம். மேக்ஸிமம் இங்கே டாக்ஸி தான். நம்ம ஏர் இறங்கினா கூட நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபாய் ஆகும். இறங்கினா 10 ரியால் வாங்குவாங்க. 10 ரியால்னா 20 ரூபாய் வச்சு பாருங்க, 200 ரூபாய் வாங்குவாங்க. ஸோ இப்போ இது பக்கத்தில் இருக்கிறனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து நடந்து தான் போவோம். அங்கேருந்து வரும்போது திங்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் நாங்கள் வந்து டாக்ஸியில் வருவோம். ஸோ அவங்க மிரரில் ரெண்டு பேரோட பேரை எழுதி வச்சுருக்காங்க, ஜிஷா அஞ்சனா. திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும். ஆரடி எழுதியது தக்க பீஸ்ஃபுல் லைஃப். ஓ, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் லைஃப்னு போட்டு வச்சுருக்கா. பீஸ்ஃபுல் லைஃப் வேணாம் இட்டதோ, இல்லை பீஸ்ஃபுல் லைஃப்னு இட்டதோ, பீஸ்ஃபுல் லைஃப் அவளுக்கு வேணும் விட்டதோ, அவட பீஸ்ஃபுல் லைஃப் இதுக்கு எந்தோ அடி எந்தக்கோ அவள் செய்து வச்சுட்டுண்டல்லோ. ஜுவல்லரி பாக்ஸஸ் எஸ்பெஷலி ஃபார் யூ. நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, பட் இப்போ நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதுனால இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம். இதுதான் இவங்களோட கிச்சன். ஆக்சுவலி நாங்கள் 5 o'clock தான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே இருக்கிறத எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எங்கள் கிச்சனும் இருக்கும். இப்போ இவங்க கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேர் இதில் ஒரு 4 பேர் குக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து க்ளீனாக தான் போட்டிருக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் தான். செம்ம க்ளீனாக இருக்குது எல்லாம்.
நாங்கள் இதை பார்த்து படிக்கணும். அஞ்சனா மேரேஜ் பண்ண போகிற அண்ணா அவங்க வந்து ஆர்மியில் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட சேனலுக்கு ஹாய் சொல்லணும்னு சொல்லியிருந்தா ஆசைப்பட்டாங்க. அண்ணா ஹாய் சொல்லுங்க. அஞ்சனாவோட பர்ஸ் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குடி கிளைமேட், எங்கே வந்து பயங்கர சூடு, பட் வெப்பம் சன்லைட் குறைச்சி தான், பட் அதுன்ற ஒரு எஃபெக்ட் இப்பளும் உண்டு. ஒரு ஆட்களையும் காணலை நாங்கள் மட்டும். எப்படி சில டைம்லாம் ஞான் ஒற்றைக்கா போயது திங்ஸ் மாரி ஆறு இல்லாதது கொண்டு அந்த வீடு அங்கே வீடு எடுக்கிறேன். பில்டிங் எல்லாம் உடச்சி போடுறாங்க, புதிய பில்டிங் கேட்டால் இல்லாடி இங்க வந்து சவுதியில மரங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா இருக்கிற மரம் எல்லாம் நல்லா கொழு கொழுந்தான் வளர்ந்துருக்கு. அதுவும் அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, இல்லடி உள்ள மரம் ஒக்க நல்ல நல்ல இதாயிட்டுண்டு. சத்தியமா முடியல, அவ்வளோ அண்ணன் கொதிக்குது. நான் எல்லாம் நினைச்சேன் நம்ம ஊர் வெயிலாம் பயங்கரம் அப்படின்னு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பசல இதே இந்த டைம்ல வெளியே வர்றது. ஒரு குட்டி கேரளான்னு பறையுது. ஸோ இது இந்த இடம் தான் ஷரஃபியான்னு சொல்லுவோம். இங்கே வந்து தான் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். இது வந்து ஒரு குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. இப்போ டைம் ஆகாதனால நிறைய திங்ஸ் வரல, இல்லைன்னா தள்ளு வண்டிகளெல்லாம் நிறைய திங்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இருந்தால் நாங்கள் மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே வாங்குவோம். அது பக்கத்துலேயே ஒரு ஃபுட் ஷாப் இருக்கு. ஸோ நல்லதாயிருந்து. ஆக்சுவலி எனக்கு பயங்கர இஷ்டவா இது புளி. இங்க வந்து இந்த மாதிரி இந்த கடுகு இது சோடா போ அறியத்துல தேங்காயோ ஆனோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் தான். அண்ட் ஃப்ரூட் ஷாப்பும் இது கூட தான் இருக்குது. ஓரளவு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு துருவி தந்துடுவாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் வந்து துருவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இதிலே துருவி தந்துடுவாங்க. ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். 2 லட்சம் கொடுத்தா வந்தது இல்ல. ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் மீன் வாங்க வந்துட்டோம். சின்ன சின்ன மீன் தான் நாங்கள் வாங்குவோம், இந்த பெரிய மீனெல்லாம் வாங்க மாட்டோம். அண்ட் இங்கே நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு ஃப்ரை பண்ண வேணும்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு மாதிரி, ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்றதாக கட் பண்ணி கொடுப்பாங்க. கறி வைக்கிறதுக்குனா கறி வைக்கிறதுக்கு ஏற்றதாக கட் பண்ணி கொடுப்பாங்க. மீன் கடை கூட சிக்கன் கடையும் இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நமக்கு தேவையான பீஸை எடுத்து கொடுத்தோன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் சிக்கனும் வாங்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு அப்புறம் சிக்கன் இதெல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவு எங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் டாக்ஸி பிடிச்சி எங்களோட அக்கமடேஷனுக்கு போயிட்டே இருக்கோம். திங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நடந்து வர முடியாது, அதனால தான் டாக்ஸி பிடிச்சோம். ஸோ இதோ தெரியுது இல்லையா, இதுதான் எங்களோட அக்கமடேஷன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது. வாங்கிட்டு வந்துட்டோம். இனி வந்து நான் இருக்கிறது 6th floor, அவள் இருக்கிறது 4th floor. எல்லாத்தையும் அப்படியே கையில் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் இங்கே எங்களுக்கு ட்ராலி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போனேன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி. லிஃப்ட்டில் தான் போகிறது, பட் இருந்தாலும் இதில் போட்டு உருட்டிட்டு போனோம்னா ஈஸி தான். எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு இங்கே வந்து அவங்க கொடுத்துட்டு எல்லாமே சூப்பர் தான். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, பட் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. வந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டேன். ஹாய் ஹலோ. அது அஞ்சனா நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கோடி நோக்கி என்ற ஹேர் இருக்க ஸ்வாயிங் வாய் ப்ராப்ளம். அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டா, இப்போ அவளோட ரூம் போறேன். இனி நான் யார் ரூம் போறேன். பாய் பரடி பாய்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப எமர்ஜென்சியான திங்ஸு. அண்ட் இந்த சேமியா பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக, இதோட ரேட்டு எனக்கு தெரியல. அண்ட் இவ்வளோ எக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு 12 ரியால்னு சொன்னாங்க, நம்ம ஒரு காசுக்கு 240 ரூபாய் இவ்வளோ எக்கு. அண்ட் இந்த சால்ட், இது வந்து சால்ட்டு எவ்வளோன்னு தெரியல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிக்கிள், எனக்கு ரொம்ப என்னோட ஒரு ஃபேவரேட். அண்ட் இதோட ரேட்டும் எனக்கு தெரியலை, இதில் போட்டிருக்காங்களான்னு என்னன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் நம்மளோட காசுக்கு, 20 ரியால் இங்கே மேலே எழுதியிருக்காங்க, 20 ரியால் நம்ம ஒரு காசுக்கு 400 ரூபாய். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தேங்காய், இது ஐ திங்க் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண தேங்காய்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது, எனக்கு தெரியாது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அஞ்சனா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரைஸு, மேக்ஸிமம் இந்த ரைஸ் வந்து எனக்கு 1 மந்த் மேலே வரும். இதுவும் அப்படின்னா இதுவும் நம்ம காசுக்கு 400 ரூபாய். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய், இது வந்து தேங்காய், இது நம்ம காசுக்கு 100 ரூபாய், 5 ரியால் இங்கே உள்ள இங்கே ரியாலில் நம்ம பார்த்தோம்னா இது 5 ரியால். நான் ஒரு ஒரு முழு தேங்காய், ஒரு முழு தேங்காய் நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபாய் இங்கே. ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய திங்ஸ், சுகர் எதுவுமே வாங்கலை, இன்னும் நிறைய திங்ஸ் வாங்குறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் அவுட்டிங் வீடியோ போனேன், அவுச்சி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது வெளியே போனேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.